அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எறும்புகள் சின்ன சின்ன உருவத்தை வச்சு பெரிய பெரிய தத்துவங்களை இறைவன் சர்வ சாதாரணமாக திருக்குறானில் நமக்கு தந்திருக்கிறான். அதில் மிக ஆச்சரியமான ஒன்று இந்த எறும்பு. எறும்பை நம்ம எதுக்கும் மதிச்சதும் கிடையாது, எறும்ப ஒரு விஷயமா நம்ம பொருட்படுத்தினதும் கிடையாது. ஆனால் அந்த எறும்பை கொண்டு இறைவன் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கான். திருக்குறான்ல சுலைமான் நபி அவர்களுடைய காட்சி விளக்கப்படுது. அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எறும்புகள் பேசக்கூடியதை கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கிட்ட சொல்லிச்சான், சுலைமான் நபி படையோட வருகிறார், நம்ம அதுல அடிபட்டு மிதிப்பட்டு அழிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாரும் பாதுகாப்பா வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி பேசி கொண்டதை ஒரு எறும்பு இன்னொரு எறும்புகளுக்கு சொல்லி கொடுத்ததை கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு சுலைமான் நபி சிரிச்சாங்க அப்படிங்கிற செய்தி திருக்குறான்ல இருக்கு. ஏன் இந்த எறும்புகள் பேசக்கூடிய காட்சியை இறைவன் திருக்குறான்ல வைக்கணும்? மறுமை என்ற ஒரு நாள் உண்டு, மக்ஷர் என்ற ஒரு பொழுது உண்டு. அந்த இடத்துல சூரியனுடைய வெயில் வெப்பம் தாங்க முடியாத ஒரு நிகழ்வுண்டு. நான் பூமியை விரிப்பேன், சூரியனை சுருட்டுவேன், எதுவுமே இல்லாம ஆகும், மலைகள் எல்லாம் தூள் தூளாக போகும், ஒண்ணுமே பூமியில இருக்காது அப்படின்னு எக்காலங்களையும் சூர் ஊதப்படுவதை பற்றியும் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டங்களையும் தரக்கூடிய திருக்குறானின் செய்தியாக தரக்கூடிய நம்முடைய இறைவன் இத்துணிக்கூண்டு எறும்பை வச்சு சுலைமான் நபி அவர்களுடைய செய்தியை நான் வந்து சொல்லி திருக்குறான்ல ஒரு செய்தியா பதிவிடணும்னா காரணம் என்ன? அப்ப இத்துணூண்டு எறும்புல மிகப்பெரிய செய்தியை இறைவன் வைத்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அப்ப அதுக்குள்ள என்ன செய்தி இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எறும்பினுடைய படைப்பின் தன்மைகளை இறைவன் எப்படி படைச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுது. எறும்பை இறைவன் எப்படி படைச்சிருக்கனா, என்னென்ன சிறப்புத்தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும் போதே நமக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு. எறும்புகள் நம்ம வீட்டுல பார்த்துருப்போம், வரிசையா போய்கிட்டு இருக்கும். ஒரு எறும்பு ஆப்போசிட் சைட்ல இருந்து வரும், ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு மீட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒட்டி குசு குசுன்னு பேசிக்கிட்டு திருப்ப கடந்து போகும். இப்படி எறும்புகளை கவனிக்காம யாராவது இருக்கிறீங்களா? சின்ன பிள்ளையில இந்த போல எறும்புகளோடு இந்த கவனத்தை வைக்காதவர்கள் யாராவது இருப்போமா? கண்டிப்பா கவனித்திருப்போம். நாம நினைச்சிருப்போம், என்ன இது இங்கிட்ட இங்கிட்டு போகுது, அது விசாரம் போக வேண்டியது தானே, ரெண்டு எறும்பு என்ன மீட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். ஆனால் எறும்புகள் உண்மையிலேயே பேசிக்கொள்கின்றன. எறும்புகள் உண்மையிலேயே நம்ம மீட்டிங் போடுற மாதிரி மீட்டிங் போடுகின்றன. எறும்புகள் உண்மையிலேயே அவைகளுக்குள்ளாக டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொஃபஸர், லெக்சரர், மேனேஜர், ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ் என்று பலவேறு கட்ட பிரிவினைகளை, பலவேறு கட்ட வேலைக்கான ஆட்களை, அதிகாரிகளை நியமித்து செயல்படுகின்றன. எறும்புகள் நம்மெல்லாம் சந்தோஷமா கேதரிங் ஆகுற மாதிரி எறும்புகளும் தங்கள் குழுக்களோடு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை கேதரிங் ஆகி கொள்ளுகின்றன. இதெல்லாம் நம்ப முடியுதா? இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் நிரூபித்திருக்கிற விஷயங்கள். இது எல்லாத்தையும் இறைவன் எப்பமோ படைச்சு எப்பயோ கொடுத்து குரானில் அறிவித்து எறும்புகள் பேசிக்கொள்ளுகிற இந்த ஆற்றலை இறைவன் அன்றைக்கே குரான்ல வந்து அறிமுகம் செய்யறான். எறும்புகள் என்ன செய்யுமா, தன்னுடைய இடத்துல இருந்து 35-40 கிலோமீட்டர் தூரத்துக்கு உணவு தேடி போகுமா. ஒரு மனுஷனால 35-40 கிலோமீட்டருக்கு உணவு தேடி போயிட்டு திருப்ப அதே இடத்துக்கு வந்து சேர முடியுமா? எந்த அடையாளமும் இல்லாமல், அது பாலைவனமாக இருக்கலாம், அங்க மரங்கள் கிடையாது, செடிகள் கிடையாது, ஆறு குளம் ஏரின்னு அடையாளம் வச்சுட்டு போறதுக்கு இந்த இடத்துல இருந்து லெப்ட் போகணும், இந்த இடத்துல இருந்து ரைட் போகணும், இப்படி போகணும், இந்த இடத்துல மரம் இருக்குது அப்படின்னு அடையாளம் வைத்துக் கொள்வதற்கு எதுவுமே இல்லாத பாலைவனமாக இருக்கு. மனிதனால் அடையாளம் வைத்துக் கொள்ள முடியாத இடம். ஆனால் எறும்புகள் அதை அடையாளம் வைத்துக் கொண்டு 35-40 கிலோமீட்டர் சர்வ சாதாரணமா போய் இறை தேடி கொண்டு திரும்பவும் உள்ளுக்குள்ள வந்து சேருது அப்படிங்கிற விடயம் எவ்வளவு ஆச்சரியமானது. இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடித்து அறிவித்திருக்கிற விடயம் இது எவ்வளவு ஆச்சரியமானது. எப்படி இது சாத்தியமாகுதுன்னு பார்க்கும்போது இறைவன் எறும்புகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னா, கண்களில் உணரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேமராவையும் ஸ்பெஷல் ரிசீவரையும் இறைவன் வச்சிருக்கிறானா. அந்த ஸ்பெஷல் கேமரா திசைகளை அறியக்கூடிய, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன், நம்முடைய மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிற திசை காட்டி கருவியை விட
பலாயிரம் மடங்கு அதிசயிக்கத்தக்க, பலாயிரம் மடங்கு அதிவேகமாக இயங்கக்கூடிய, பலாயிரம் மடங்கு உணர்வுள்ள ஒரு கருவி எறும்பினுடைய கண்களுக்கு பக்கத்தில் இறைவன் படைத்து காட்டியிருக்கக்கூடிய திசை காட்டும் கருவி. அது வைப்ரேஷனை வச்சே திசை எதுன்னு கண்டுபிடிச்சு உணரக்கூடிய ஆற்றலை இறைவன் தந்திருக்கிறான். எறும்பில் திசை காட்டும் கருவி இருக்கிறது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஆச்சரியமான செய்தியா இருக்குது. எறும்போட சைஸ் என்ன, அதனுடைய உருவம் எப்படி இருக்கு, எவ்வளவு வித்துணுக்குண்டா இருக்கு, ஆனா அவ்வளவு அதிசயிக்கத்தக்க ஆற்றலை இறைவன் அந்த எறும்புகளுக்கு தந்திருக்கிறான். எறும்புகள் மழைக்காலங்கள்ல, மழைக்காலம் வரப்போகுது அப்படிங்கிறத தன்னுடைய உணர்வுலையே கண்டுபிடிச்சு வெயில் காலமாக இருக்கும் போதே ரொம்ப தூரம் போய் தானியங்களை எடுத்து கொண்டு வந்து உணவுப் பொருட்களை உள்ள உணவு கிடங்கு அப்படிங்கிற ஒரு ஏரியா வச்சிருக்கோம். பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் தானிய கிடங்குகள் என்று வைத்திருந்தார்களே, உணவு களஞ்சியம், தானிய களஞ்சியம் என்று பெரிய பெரிய மன்னர்கள் அரசர்கள் வைத்திருந்தார்களே, நம் பாடத்தில் படித்தோமே, அந்த வரலாற்று பாடத்தில் நாம் படித்ததை எறும்புகள் ஒரு பெரிய ஆட்சி கட்டமைப்பை பூமிக்குள்ள புற்றுக்குள்ள, எறும்பு புற்றுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள வச்சு உள்ள ஒரு தானிய கிடங்கை வைத்திருக்கிறது. உள்ள சேர்த்து வச்ச தானியம் கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பித்தால் அது என்ன செய்யுமா தெரியுமா, அந்த முளைக்கிற வேரை கட் பண்ணி விட்டுருமா. ஏன்னா வேர் முளைத்து ஒரு தானியம் வளர்ந்தால் அது அழுகி போய்விடும் என்கிற அறிவியல் உண்மையை இறைவன் எறும்புகளுக்கு கற்பித்திருக்கிறான். சுபஹானல்லாஹ், கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா உங்களால? பிறகு ஈரப்பசையாக தானியங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே கொண்டு வந்து காத்துல உலர்த்தி வெயில்ல காய வச்சு திருப்பையும் கொண்டு போய் அந்த உணவு களஞ்சியத்துக்குள்ள பத்திரமா தானியங்களை சேகரிச்சு வைக்கக்கூடிய மிகப்பெரிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் அந்த எறும்புகள். இந்த ஆற்றலை, இந்த பாடத்தை எறும்புகளுக்கு இறைவன் கற்பித்திருக்கிறான். சுபஹானல்லாஹ், இவ்வளவு ஆற்றல் கொண்ட எறும்பு திருக்குறான்ல காட்டக்கூடிய காட்சியில் என்ன செய்யுது, ஒரு அரசன் படையெடுத்து வந்தாம்னா எல்லாரும் அழிஞ்சு போயிருவீங்க, அவங்கவுங்க இடத்துக்குள்ள போங்க, செய்தியை பரிமாறுகிறது, தூது செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த இடத்துல உணவு இருக்கு, இந்த மாதிரி வழியில போங்க, இந்த இடத்துல திரும்பி வாங்க. ஒரு எறும்பு செய்திகளை அறிவிக்கக்கூடிய கருவியாகவும் தூதுவனாகவும் இருக்கிறது. அதே எறும்பு ஒரு சமூக தலைவனாக தன் கூட்டத்தை எப்படி காப்பாற்றுவது, தன் மக்களை எப்படி பாதுகாப்பது, தன் சமூகத்தை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்கின்ற சமூக அக்கறையை இறைவன் எறும்பின் வழியாக கற்பிக்கிறான். இந்த எறும்புக்கு இருக்கிற அக்கறை மனுஷனுக்கு இல்ல பாத்தீங்களா, இல்ல தன் சமூகத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளவும், தன் மக்களுக்கு நல்லதை சொல்லவும், தன் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்து பாதுகாப்பு செய்து கொடுக்கக்கூடிய அக்கறையும், நான் நல்லா இருக்கணப்பா, எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் நினைச்சது நடந்துருச்சு, எனக்கு தேவையானவை எல்லாம் இருக்குது, நான் ஏன் தெருவுக்கு போகணும், நான் ஏன் இவங்களை பார்க்கணும், நான் எதற்காக இவர்களுக்கு உதவி செய்வது, நான் எதற்காக இவர்களுக்கு அச்சம் ஊட்டுவது, நான் எதற்காக இவர்களை எச்சரிக்கை செய்வதுன்னு மனிதன் தனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு கடந்து போறான். ஆனால் எறும்பின் வழியாக நீ யார் அப்படிங்கிற விஷயத்த, நீ யாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் பாடமாக புகட்டுகிறான். இதுல நம்ம அகத்தாய்வு செய்து பார்ப்போமே, திருக்குறள்ல ஒவ்வொரு நாளும் 30 நாள் 30 ஜுசுவை வந்து முடிக்கணும், தராவி தொழுகையில அப்படி நம்ம கொண்டு போறோம், பகல் நேரத்துல குரான் ஓதுவோம், நிறைய குரான் தொழுகை நோன்பு அமல்கள் ஓதல் அப்படின்னு ஏகப்பட்டதை செய்யறோமே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அப்படியே ஒரு பானைச்சோத்துல இருந்து ஒரு பருக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து, நம்மில் எத்தனை பேர் இறைவனுடைய எறும்பின் படைப்பு ரகசியத்தை அறிந்திருக்கிறோம், அந்த படைப்பு ரகசியத்தின் வழியாக இறைவன் கற்றுக் கொடுத்த இந்த சமூக அக்கறையை, ஒரு சமூக தலைமை பொறுப்பை, ஒரு சமூக தேடலோடு கூடிய கவலையை நம்மில் எத்தனை பேர் நாம் அடைந்திருக்கிறோம் என்று யோசிச்சு பார்ப்போம். அந்த கவலையின் வழியாக எத்தனை பேரை நம்மால் பாதுகாக்க முடிந்திருக்கிறது என்ற கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சமூக கவலை கொண்டார்கள், சமூக தலைமையை தன் தலைமையில் எடுத்துக்கொண்டார்கள், சமூக பொறுப்பை நபிகள் நாயகம் என்று நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த சமூக கவலையின் காரணமாகத்தான் ஏறி போறாங்க, மலை ஏறி போறாங்க, தனிமை எடுத்துக்கொண்டு போறாங்க, பிள்ளைகள் மனைவி அருமையான குடும்பம் பாசம் பற்றுன்னு அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த நேசமிகு குடும்பத்தை, பாசமிகு குடும்பத்தை விட்டுவிட்டு தனிமை தவமேற்பதற்காக ஹிரா குகையை நோக்கி படிப்படியாக ஏறி உச்சியை அடைகிறார்கள். எதற்காக,
உயிரோட பிள்ளைகளை புதைக்கிறாங்களே, வழிகேட்டுல பெண்கள் சீரழிகிறாங்களே, எல்லா இடத்திலும் இப்படி குடிச்சு கொண்டு குடி போதைக்கு அடிமையாக ஒரு இனக்கூட்டம் கிடக்குது. இந்த ஆண்களை திருத்த முடியாதா? இந்த பெண்களை மாற்ற முடியாதா? உயிரோடு புதைக்கப்படுகிற பிள்ளைகளை நம்மால் காப்பாற்ற முடியாதா? இந்த ஐயாமுல் ஜாகிலியாவில் இருக்கிறோமே, என்ன செய்வது என்ற சமூக கவலையில் தனிமை தவம் இருக்கிறார்கள், செரிக்க முடியல. அதுதான் ஐயோ உனக்கு இப்படி ஆயிருமே, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற கவலைதான் முஹம்மது என்கிற மனிதரை நபியாக மாற்றியது. அந்த அந்த தத்துவத்தை எறும்பிற்குள்ளாக இருந்து இறைவன் சொல்லித்தரா பாருங்க. ஒரு மனிதனுக்கு கருணை என்பதும் சமூக அக்கறை என்பதும் சமூக தலைமை என்பதும் எப்படி இருக்கணுங்கிறத எறும்பின் வாயிலாக இறைவன் கற்பிக்கிறான். இறைவனுக்கு அது அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய தத்துவத்தை சின்ன எறும்பை வச்சு சொல்லி கொடுத்துட்டு கடந்து போயிடுவான். திருக்குறான் முழுக்க அது போல நிறைய பூச்சிகள், நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள், இவற்றை வைத்து இறைவன் நிறைய 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 பெரிய தத்துவங்களை சாதாரணமாக சொல்லி இருக்கிறான். அவற்றில் சிலவற்றை இந்த 30 நாட்களும் இறைவன் இந்த சின்னவற்றில் இருந்து எந்த பெரியதை நமக்கு கற்பித்துக் கொடுத்தான் என்கின்ற ஒரு சிறு ஆய்வை நாம் எடுப்போம். அந்த சிறு ஆய்வின் வழியாக நம் அகத்தை தூய்மை செய்வோம். அந்த தூய்மையின் வழியாக இறைவனை நெருங்குவோம். அந்த நெருக்கத்தின் வாயிலாக நல்ல அமல்கள் எவை, என்னுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய அமல்கள் எவை என்பதை இறைவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கட்டும். அவற்றை நம்மை அவனே செய்ய வைக்கட்டும். அதன் வழியாக இந்த ரமலான் நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய செய்கிற ரமலானாக ஆக செய்வானாக. எல்லா புகழும் இறைவனுக்கே.